திருச்சியில் நடைபெற்ற போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்வில் பங்கேற்ற ஆசிரியர்கள் மாணவிகள் சிலர் மயக்கமடைந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். கலைவேந்தன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் சுப்ரியா. தமிழகத்தில் நாளுக்கு நாள் போதை மருந்து பயன்பாடு அதிகரித்து வருகிறது. போதைக்கு அடிமையாவின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர்கள் போலீஸ் அதிகாரிகள் கலந்து கொண்ட மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது நமது முழு ஆற்றலையும் பயன்படுத்தி போதை பாதையை தடுத்தாக வேண்டும், அதற்கான உறுதிமொழியை எடுத்தாக வேண்டும் என அறிவுறுத்தினார். அந்த அடிப்படையில் திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கில் இன்று காலை 10,000 மாணவ மாணவிகள் பங்கேற்று போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியினை ஏற்றனர். அப்போது வெயில் தாக்கம் அதிகமாகிறது, மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் சிலர் மயக்கமடைந்தனர். உடனடியாக அங்கிருந்து அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் தலைமையிலான குழுவினர்கள் மயக்கமடைந்த அனைவருக்கும் முதலுதவி செய்தனர். இன்று காலை முதலே வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வருகிறது. இந்த உறுதிமொழி நிகழ்வுக்காக மாணவ மாணவிகள் நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்ததால் கடும் வெயிலின் காரணமாகவும் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் மயக்கமடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி கலைவேந்தன்.